தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருப்பதுதான் மாமல்லபுரமும் அங்கே அமைந்திருக்கும் கோவில்களும் சிற்பங்களும். இப்போது மகாபலிபுரம் என அழைக்கப்படும் இந்த இடமானது 1000 ஆண்டு பழமையான சிற்பங்களையும் கற்கோவில்களையும் கொண்டது. ஆனால் தற்போது கடற்கரையில் எஞ்சியிருக்கும் கோயிலை தவிர அங்கு 6 கோவில்கள் இருந்ததாகவும் பின்னர் அவைகள் அனைத்தும் கடலில் மூழ்கி போனதாகவும் ஒரு மர்மமான செய்தியானது கூறப்படுகிறது. 1931 TR பைசன் என்பவர் எழுதி வெளியிட்ட மகாபலிபுரம் அல்லது 7 கோவில்கள் என்ற புத்தகத்தில் அதன் கடைசி பக்கங்களில் இதனை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அவர் ஒரு புராதனமான விஷயத்தையும் முன்வைக்கிறார். பல கோவில்களை கொண்டு சிறப்புடன் விளங்கிய மாமல்லபுரத்தை கண்டு இந்திரன் பொறாமை கொண்டதாகவும் அதன் காரணமாக பெரும் புயல் ஒன்றை அனுப்பி அந்த கோவில்களை கடலில் மூழ்கடித்ததாகவும் அதன் பின்னர் இன்று எஞ்சியிருக்கும் கோவில்கள் மட்டுமே மிஞ்சியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடலின் நடுப்பகுதிக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் கடலின் அடிப்பகுதியில் கோவில்கள் போன்ற உருவம் தென்படுவதாகவும் அவைகள் ஒளிர்ந்து மிளிர்வதாக தெரிவித்துள்ளார்கள் எனவும் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அவர். ஆனால் அவைகள் அப்பொழுது ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்படவில்லை. அதன் பின்னர் 2004 ஏற்பட்ட சுனாமிக்கு பிறகு அங்கே கடற்கரையில் புதிதாக தென்பட்ட குடை கோவில்களும் கட்டுக்கோவில்களும் 7 கோவில்கள் பற்றிய மர்மத்திற்கு வலு சேர்ப்பவைகளாக அமைந்தது. பின்னாட்களில் கடலில் ஆய்வுகள் மேற்கொண்ட போதுதான் மீனவர்கள் கூறியது அனைத்தும் உண்மை என்பது தெரிய வந்தது. கடற்கரையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் நீரில் இருக்கும் மணல் படுகைக்கு அடியில் சுவர் போன்ற பகுதிகள் தென்பட்டதாகவும் பறந்து விரிந்திருந்த அந்த அமைப்பை கண்டபோது அவைகளில் பல கோவில்களின் பகுதிகளாக இருந்திருக்க வேண்டும் என்றும் தெரிய வந்தது. அவைகள் முதலாம் நரசிம்மவர்மனின் காலத்தை சேர்ந்தவைகளாக இருக்கலாம் என்றும் வருங்காலங்களில் மேலும் பல கண்டுபிடிப்புகள் வெளியாகலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் ஆய்வாளர்கள். அதன் பிறகு 2005 இந்திய அகழ்வாராய்ச்சி துறையும் கப்பற்படையும் இணைந்து சோனார் என்ற தொழில்நுட்பத்தை கொண்டு ஆராய்ந்த போதுதான் அந்த சுவர் பகுதிகள் 6 அடி உயரம் கொண்டது எனவும் சுனாமியால் வெளிக்கொணரப்பட்டது எனவும் கண்டுபிடித்தார்கள். அங்கிருந்து 500 மீட்டர் தொலைவில் வேறு 2 கோவில்களின் பகுதிகளும் 1 குகைக்கோவிலும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மூலம் மாமல்லபுரத்தில் 7 கோவில்கள் இருந்ததாக கூறப்பட்ட செய்திகள் உண்மை என்று கூற முடியாவிட்டாலும் மாமல்லபுரத்தில் வேறு சில பெரிய கோவில்கள் இருந்தன என்பதையும் கடல் சீற்றத்தால் அவைகள் அழிந்து கடலில் மூழ்கியிருக்கலாம் எனவும் கூறுகிறார்கள் ஆய்வாளர்கள். தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு மேலும்